வெல்கம் பேக் டு ஏஆர்எம் பர்மா யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கள் ஒய்ஃபுக்கு பர்த்டேன்றதுனால இன்றைக்கி பிரியாணி, சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 செய்கிறோம். வாங்க இப்போ என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். பட்டை கிராம்பு இதெல்லாம் ஒரு 1.5 டீஸ்பூனு, அப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் குடிக்கிட்டியா, பச்சை மிளகா ஒரு 3 மிளகாவாக 2 பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா தேவையான அளவு, தக்காளி தேவையான அளவு, வெங்காயம் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு தேவையான அளவு. சிக்கன் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி போடுறேன். இங்கே பாருங்கள், பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன், எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். 1/2 கிலோ பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன். வாங்க நம்ம செய்முறைக்கு போயிடலாம். வாங்க, ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு வதக்கு வதக்குவோம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்ததா கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கிட்டோம். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும் வெங்காயம். வாங்க இப்போ இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, அதனால இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதக்குவோம். வாங்க நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த சைடு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ கறியை போட்டுடலாம். கறியை போட்டு கலக்க வேண்டியதான், கலக்கி வேக விடுவோம். வாங்க இப்போ நம்ம தம்மு உடைச்சிடலாம். தம்மு பிடிச்சிடும். சூப்பரான நம்ம கமண வாசனை அட்டகாசமாக இருக்குது. வாங்க கீழே இறக்கிட்டு ப்ளேட்டில் பரிமாறி காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால மத்தியானம் சாப்பாடு லேட் ஆகிட்டு. வாங்க பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பாருங்க, சுடு சுட இருக்கு, இன்னும் சாப்பிடல நான், மணி ஆயிடுச்சு. வெங்காய பச்சடி, சிக்கன் 65. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம்.